தீபம் தொலைக்காட்சியினுடைய அன்பான உறவுகளுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாள் நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய தீபம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் ஒரு கருப்பொருளாக, ஒரு மையப்பொருளாக ஜானிக்கும் அடி சறுக்கும் என்ற ஒரு கருத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். அதாவது, நாம் எவ்வளவுதான் புத்திசாலியாகவும் எவ்வளவுதான் பலசாலியாகவும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தைரியம் மனத்திடன் நமக்கு இருந்தாலுமே கூட ஜானிக்கும் அடி சறுக்கும். நாம் எந்த ஒரு உயரத்திலும் எந்த ஒரு பதவியிலும் இருந்தாலுமே நமக்கும் ஏதேனும் வீழ்ச்சிகள் வரும் என்பதை காண்பிப்பதாகவே இந்த ஒரு பழமொழி ஜானிக்கும் அடி சறுக்கும் என்பது காணப்படுகின்றது. அந்த வகையில் நாம் அனைவரும் நமக்கு கல்வியில் சிறந்ததொரு இடம் கிடைத்ததும், நமக்கு வேலையில் ஒரு சிறந்த இடம் கிடைத்ததும், நாம் நம்மை விட யாரும் மேலோங்கியவர்கள் இல்லை என்ற அந்த ஒரு திமிர்கோணத்திற்கு நாம் செல்கின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இறங்கலாம், நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் விழலாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தினை மனதில் வைத்து, பிறருக்கு மதிப்பளித்து நம்முடைய வேலையை நாம் சரிவர செய்தோமே ஆனால் ஜானிக்கும் அடி சறுக்கும் என்பதையும் நாம் சறுக்காமல் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்று பிளவு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள், 10ஆம் திகதி முதலாம் மாதம் 2022ஆம் ஆண்டு திங்கட்கிழமை, நல்ல நேரம் காலை 6:30 தொடக்கம் 7:30 வரை, மாலை 4:30 தொடக்கம் 5:30 வரை, ராகு காலம் 7:30 தொடக்கம் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 தொடக்கம் 12 மணி வரை. இனி 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக காணப்படுகின்றது. மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. காரணம், நாம் சந்தோஷமாக இருந்தால் எதையுமே ஈஸியாக, எதுவுமே இலகுவாக நம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் எந்த ஒரு விடயத்தினையும் சரிவர செய்ய முடியாது. அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு பகைமை உணர்வுகள் காணப்படும். விட்டு போன பகைகளும் மீண்டும் பகைகளாக முளைத்தெழும்பும். விட்டு போன பகைகள் மீண்டும் நம்முடன் பிரச்சனைகளுக்கு வருகின்ற ஒரு நாள் இன்றைய நாளாக காணப்படுகின்றது. பகைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் அந்த பகைமையை வன்முறைகளாக்காமல் பகைமையை ஆரோக்கியமான பகைமையாய் வைத்து கொள்வது மிக மிக நன்றான ஒரு விடயம். மிதுன ராசிக்காரர்கள், இன்றைய நாளில் உங்களுக்கு சோதனை ஏற்படும். வாழ்வில் நாம் சோதனை அடையக்கூடாது என்றால் நிச்சயமாக முடியாது என்றோதான் கூற வேண்டும். காரணம், ஒவ்வொரு சோதனையும் நம்மை புடமிட்டு பார்ப்பதற்கே, ஒவ்வொரு சோதனையும் நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கே, அதை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இன்பங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக காணப்படும். இன்பமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சிம்மராசி நண்பர்களே, அச்சமாக இருப்பீர்கள். தேவையற்ற அச்சம் உங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களே, பிறர் மீது பரிவு காட்டுவீர்கள். இரக்கம், பரிவு, அன்பு இது அனைத்துமே நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணங்களில் ஒன்று. அது பிறருக்காக நாம் இரக்கம் காட்டுவதாக இருந்தாலும் சரி, பரிவு காட்டுவதாக இருந்தாலும் சரி, அது நமக்கும் ஒரு காலத்தில் மீண்டும் வந்து சேரும் என்பதை மறக்கக்கூடாது. துலாராசிக்காரர்களே, தேர்ச்சி அடைவீர்கள். நீங்கள் ஒரு கலையில் ஒரு ஆர்வமாக இருக்கின்றீர்கள் என்றால், உங்களுடைய கலையின் பொருட்டு நடனமாக நடனத்தை கற்றுக்கொள்கின்றீர்களானால் நடனத்தில் தேர்ச்சி பெறுவீர்கள். இசை கற்றுக்கொள்கின்றீர்களானால் இசையில் தேர்ச்சி பெறுவீர்கள். இவ்வாறு பல விடயங்களில் தேர்ச்சி பெறுவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மேன்மை உடையவராக நீங்கள் இருப்பீர்கள். மேன்மை தங்கியவராக இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நிம்மதியான ஒரு நாள், நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இன்றைய நாள் காணப்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சுபம் உண்டாகும், சந்தோஷமாக இருப்பீர்கள். கும்பராசிக்காரர்களே, ஏமாற்றம் அடைவீர்கள்.
ஏதேனும் ஒரு விடயத்தின் பொருட்டு நாம் எதிர்பார்த்து ஆசைப்பட்டிருந்த விடயம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த திருமணம் உங்களை கைவிட்டு போகலாம். இவ்வாறு பல விடயங்கள் காணப்படுகின்றது. மீனராசி நண்பர்களுக்கு இன்று ஜெயம் உண்டாகும். சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாளின் 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்வையிட்டோம். அதே போல நாளைய நாளும் உங்களை சந்திக்கின்றேன்.